பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நீ விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இறந்தவர்களின் சடலத்தை கொண்டு செல்ல மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வாரம் நிவர் புயலின் காரணமாக பெய்த கனமழையால் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் கமண்டல நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் கமண்டலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சேட்டி என்பவர் உயிரிழந்ததால் அவரின் சடலத்தை தண்ணீரில் இறங்கி ஆபத்தான நிலையில் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இப்பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 9 பேரை கைது செய்த காவல்துறையினர் 3 ஜேசிபி உட்பட 6 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மணப்பாறையில் கிராவல் மண் மற்றும் சவுடு மண் அள்ள அனுமதி வழங்க வேண்டும் என ஜேசிபி டிராக்டர் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாலையின் குறுக்கே லாரிகளை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அங்கிருந்து சென்றனர். இந்நிலையில் மறியல் சம்பவம் தொடர்பாக மணப்பாறை வருவாய் அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நவநீதன், சங்கர், கண்ணன், சத்தியமூர்த்தி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருப்பூரில் உழவர் உடைப்பாளர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கையான மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்லமுத்து தலைமையில் கலந்து கொண்ட தொண்டர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 9 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஊருக்குள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அருகே உள்ள மெட்டாலம் ஊராட்சி வந்தியபுரம் அருகே ஊரல்குட்டை என்ற நீர்நிலைப் பகுதி உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நீர்நிலைப் பகுதியில் இருந்த குடிசை வீட்டின் அருகே ஒரு பெரிய மலைப்பாம்பு வருவதைக் கண்டு சிறுவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனக்காப்பாளர்கள் ராஜ்குமார், ஞானவேல் ஆகியோர் மலைப்பாம்பை மீட்டு துருக்கம் காப்பு காடுகள் ஊட்டல் வனப்பகுதியில் விட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேலையில் தூரியாடிய சிறுவன் கழுத்து இறுக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் அருகே நடுவானூரை சேர்ந்த கூலி தொழிலாளி ஜெகதீசனின் மகன் ராமன் இந்த சிறுவன் வீட்டில் கட்டியிருந்த தொட்டி சேலையில் தூரி விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த ராமனின் கழுத்தில் சேலை இறுக்கிக் கொண்டது. பின்னர் ராமனை மீட்டு நத்தம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ராமனை பரிசோதனை செய்த மருத்துவர் ஏற்கனவே ராமன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளை தனியாருக்கு வழங்குவதை அரசு கைவிட வேண்டும் என தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இதனை வலியுறுத்தும் வகையில் சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வளாகத்தில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் உட்கோட்ட மாநில கோட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் பெருந்திரள் முறையீடு மனு வழங்கும் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசாங்கம் சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நிறைவேற்றி உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு ஊதிய மாற்றத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ்க்குரிய ஊதிய மாற்றத்தை வழங்க வேண்டும். நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை தனியாருக்கு கொடுக்கிற முடிவை கைவிட்டு கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வழங்கி நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உள்ளது கொள்ளப்படி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது கேப் நியூஸ் தலைக்காட்டப்படும்.